ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பேசிக்காக பைக்கை நாமளே எப்படி வீட்லேயே சர்வீஸ் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாரு. ஸோ இந்த வீடியோவில் இதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பைக்கை சர்வீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்னென்னா, பைக்கை க்ளீன் பண்ணணும். நிறைய பேர் பைக்கை க்ளீன் பண்ணுறதே கிடையாது. இப்போ நமக்கு எப்படி குளிச்சா தான் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகுதோ அதே மாதிரி தான் பைக்குக்கும். பைக் க்ளீனாக இருந்தால் தான் அது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், அந்த பைக்கை ரைட் பண்ணும்பொழுது ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். ஸோ முதல்ல பைக்கை க்ளீன் பண்ணிடலாம். பைக்கை க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு மொத்தம் ரெண்டே விஷயம் தான் தேவை. ஒன்று, தேவையான அளவு தண்ணி. இன்னொன்று, ஒரு சாஃப்டான கிளாத் இருந்தால் போதும். நிறைய பேர் பைக்கை க்ளீன் பண்ணும்பொழுது துணி தைக்கிற சோப்போ இல்லை சாமான சோப்போ இல்லை உடம்புக்கு போடுற சோப்போலாம் போட்டு க்ளீன் பண்ண தேவையில்லை. முக்கியமாக பண்ணுற தப்பு என்னென்னா, நிறைய பேர் ஷாம்பு போட்டு தான் வந்து பைக்கை க்ளீன் பண்ணுறீங்க. அதெல்லாம் க்ளீன் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு தண்ணியில் க்ளீன் பண்ணி துணியில் வைப் பண்ணாலே போதும், பைக் க்ளீனாக தான் இருக்கும். சரி, வாங்க பைக்கை க்ளீன் பண்ணிடலாம். பைக்கில் ஃபுல்லாக இந்த மாதிரி தண்ணி போட்ட பிறகு இந்த சாஃப்ட் கிளாத்தை தண்ணியில் நினச்சிக்கோங்க. தண்ணியில் நினச்சிக்கிட்டு பைக் ஃபுல்லாக இந்த சாஃப்ட் கிளாத்தை வச்சு வைப் பண்ணிக்கலாம். பைக்கை இந்த மாதிரி வந்து கிளாத்தில் நீங்கள் ஃபுல்லாக வைப் பண்ண பிறகு கடைசியாக இன்னொரு முறை வந்து வாட்டரில் கழுவிக்குங்க. வண்டியை ஃபுல்லாக தண்ணியில் க்ளீன் பண்ண பிறகு கடைசியாக இந்த மாதிரி ஒரு காஞ்ச சாஃப்ட் துணியில் வண்டியை ஃபுல்லாக வைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காஞ்ச துணியில் வண்டியை ஃபுல்லாக தொடச்சாச்சு. ஆனால் இன்னுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி வண்டியில் இருக்கும். ஒரு 10-15 நிமிஷம் நம்ம அப்படியே வெயிலே விட்டோம்னா வண்டியில் இருக்கிற மொத்த தண்ணியை வந்து எவாப்ரேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம சர்வீஸ் பண்ணலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்னென்னா, பைக்குக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்ஜின் ஆயில் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணலாம். சரி, ஃபஸ்ட்டு வாங்க இன்ஜின் ஆயில் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிவிடுவோம். இன்ஜின் ஆயில் லெவல் செக் பண்ணும்பொழுது பைக் வந்து சைட் ஸ்டாண்டில் இருக்கக்கூடாது, ஸ்ட்ரைட் ஸ்டாண்ட் தான் போட்டிருக்கணும். ஸோ பைக்கை ஸ்ட்ரைட் ஸ்டாண்ட் போட்டுடலாம். இது பேர் பார்த்தீங்கன்னா ஆயில் டிப்ஸ்டிக்னு சொல்லுவாங்க. இந்த ஆயில் டிப்ஸ்டிக்கை ரிமூவ் பண்ணால் தான் நமக்கு இன்ஜின் ஆயில் நல்லா இருக்கா இல்லை கரெக்டான லெவலில் இருக்கான்னு தெரியும். ஸோ இந்த ஆயில் டிப்ஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த ஆயில் டிப்ஸ்டிக்கை ரிமூவ் பண்ண உடனே இதை ஒரு கிளாத்தில் ஃபுல்லாக வைப் பண்ணிக்கோங்க. வைப் பண்ணிவிட்டு இன்னொரு முறை இதை அப்படியே இன்சர்ட் பண்ணிவிடுங்க இன்ஜின்லேயே. ரொம்ப டைட் பண்ணாதீங்க, மீடியமாக டைட் பண்ணிட்டு இப்போ அப்படியே ரிமூவ் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் இது வந்து மினிமம் லெவல், இது மேக்ஸிமம் லெவல். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் லெவலில் தான் இருக்குது. அதே மாதிரி இப்போ இன்ஜின் ஆயிலோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்ஜின் ஆயில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒயிட்டாக தான் இருக்குது. இன்ஜின் ஆயிலில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ரொம்ப கருப்பாலாம் ஆகலை. நான் இன்ஜின் ஆயில் மாற்றி ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ஏன்னா லாக்டவுன் போட்டதெல்லாம் வந்து இன்னும் நான் பைக் அவ்வளோவா டிரைவ் பண்ணலை. பட் இருந்தாலும் எப்படி இன்ஜின் ஆயிலை ரிமூவ் பண்ணி மறுபடியும் போடுறதுன்னு இதே ஆயில் வச்சு உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன். இன்ஜின் ஆயில் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி பைக்கை ஆன் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஐடியிலே விடுங்க. அப்போ தான் இன்ஜின் ஆயில் சூடாகி அதோடய விஸ்காசிட்டி கம்மியாகி இன்ஜினில் இருக்கிற மொத்த இன்ஜின் ஆயில் நமக்கு ட்ரெயின் ஆகும். இன்ஜின் ஆயில் ரிமூவ் பண்ணுறதுக்கு இன்ஜினுக்கு அடியில் ஒரு நட்டு கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அதை ரிமூவ் பண்ணிடலாம். இன்ஜின் ஆயில் ஃபுல்லாக ஓரளவுக்கு ரிமூவ் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு 3-4 முறை நம்ம வந்து வெறுமனைக்கு பைக்கை கிளிக் பண்ணி விடலாம். அப்போ தான் வந்து இன்ஜினில் இருக்கிற மீதி ஆயிலும் வந்து வெளியே வந்துடும். இன்ஜின் ஆயில் ஃபுல்லாக ட்ரெயின் ஆன பிறகு இந்த நெட்டை அதே இடத்துல போட்டுடலாம். நெட்டை ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது ரொம்ப டைட் வைக்காதீங்க, இன்ஜினில் மறப்போக வாய்ப்பு இருக்குது. அதனால் ஓரளவுக்கு ஜென்டிலாக டைட் பண்ணாலே போதும். உங்களுக்கு செஞ்சு காட்டணுமே அப்படின்றதுக்காக தான் நான் இன்ஜின் ஆயிலை ரிமூவ் பண்ணியிருக்கேன். இந்த இன்ஜின் ஆயில் இன்னும் நல்லா இருக்கிறதால இதே இன்ஜின் ஆயிலே நம்ம இப்போ பைக்கில் போட்டுருவோம். இந்த
டிப்ஸ்டிக்கை க்ளோஸ் பண்ணும்பொழுது ஓரிங் இருக்குதா இல்லையா அப்படின்றத உறுதிப்படுத்திக்கோங்க. என்னோடய பைக்கில் இன்ஜின் ஆயில் நல்லா இருந்ததால் தான் நான் அதே இன்ஜின் ஆயிலை ரீயூஸ் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் இன்ஜின் ஆயில் மாற்றி 3 மாதம் ஆகிட்டு இருந்தாலோ இல்லை 3000 கிலோமீட்டர் ஓடிட்டு இருந்தாலோ புதுசாக இன்ஜின் ஆயிலை வாங்கி மாற்றுங்க. முக்கியமாக கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ணுற கிரேட்லேயே இன்ஜின் ஆயிலை மாற்றுங்க. இந்த லாக்டவுனில் எங்கடா இன்ஜின் ஆயில் கிடைக்கும்னா, ஒரு சில பெட்ரோல் பங்க்கில் இன்ஜின் ஆயில் சேல் பண்ணுறாங்க, ஸோ அங்கே வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இன்ஜின் ஆயில் மாற்றின பிறகு அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா, ஏர் ஃபில்டர் க்ளீன் பண்ணி தேவைன்னா அதை சேஞ்ச் பண்ணணும். ஒரு ஒரு பைக்கில் பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் ரைட் சைடில் கொடுத்துருப்பாங்க, ஒரு சில பைக்கில் லெஃப்ட் சைடில் கொடுத்துருப்பாங்க, ஒரு சில பைக்கில் சீட்டு கடியில் கொடுத்துருப்பாங்க. இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏர் ஃபில்டரை ரிமூவ் பண்ணிடலாம். ஏர் ஃபில்டரை ரிமூவ் பண்ணும்போது சைட் ஷீல்டை கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுங்கள். சில நேரத்தில் சைட் ஷீல்டு வந்து விரிசல் விடுறதுக்கோ இல்லை உடையிறதுக்கோ வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் எங்கெங்கே நட்டு போல்ட்டு கொடுத்துருக்காங்களோ அதை கேர்ஃபுல்லாக பார்த்து ரிமூவ் பண்ணுங்கள். ஏர் ஃபில்டரை நான் ரீசெண்டாக தான் சேஞ்ச் பண்ணியிருந்தேன், அதனால் ஏர் ஃபில்டரில் பெருசாக தூசி இல்லை. ஒருவேளை ஏர் ஃபில்டர் ரொம்ப தூசியாக இருந்ததுன்னா ஸ்பாஞ்ச் டைப் ஏர் ஃபில்டராக இருந்தால் ஸ்பாஞ்சை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு பெட்ரோலில் அதை டிப் பண்ணி க்ளீன் பண்ணிக்கோங்க. பேப்பர் டைப் ஏர் ஃபில்டராக இருந்தால் ஜஸ்ட் அந்த தூசியை மட்டும் தட்டி போடுங்க. ஒருவேளை தூசி ரொம்ப அதிகமாக இருக்க ஏர் ஃபில்டர் இல்லைன்னா ஏர் ஃபில்டரை புதுசாக சேஞ்ச் பண்ணிவிடுங்க. இல்லை ஏர் ஃபில்டர் மாற்றி ஒரு 10,000 கிலோமீட்டர் ஆயிருந்தாலும் சரி, புது ஏர் ஃபில்டரை வாங்கி மாற்றிடுங்க. இந்த ஏர் ஃபில்டர் இப்போ நல்லா இருக்கிறதால நான் இதையே அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். நமக்கு எப்படி தூய்மையான காற்று தேவையோ அதே மாதிரி இன்ஜினுக்கும் தூய்மையான காற்று தேவை. அதனால் ஏர் ஃபில்டருக்கு கொஞ்சம் அதிக கவனம் செலுத்தி நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் வராது, மைலேஜ் பெருசாக ட்ராப் ஆகாது, இன்ஜினும் நல்லா ஸ்மூத்தாக ரன் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஏர் ஃபில்டர் மேலே அதிக கவனம் செலுத்தி மெயின்டைன் பண்ணுங்கள். அடுத்ததாக பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸ்பார்க் பிளக்கை ரிமூவ் பண்ணி அதை க்ளீன் பண்ணணும். தேவைன்னா மட்டும் ஸ்பார்க் பிளக்கை நம்ம புதுசாக வாங்கி சேஞ்ச் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் பிளக்கு சுத்தமாக போயிட்டுருக்கு, கார்பன் டெபாசிட் ரொம்ப அதிகமாகிட்டுருக்கு. அதே மாதிரி இதுக்கப்புறமும் இந்த ஸ்பார்க் பிளக் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இப்போ லாக்டவுன் போட்டிருக்கிறதால நம்மளால் புது ஸ்பார்க் பிளக்கை வாங்கி மாற்ற முடியல. அதனால் நான் இப்போதைக்கு இந்த ஸ்பார்க் பிளகையே ஜஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நான் இதே ரீஃபிட் பண்ண போகிறேன். முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஸ்பார்க் பிளக் க்ளீன் பண்ணும்போது இந்த கேப் வந்து கரெக்டாக இருக்கணும், இந்த கேப் சேஞ்ச் ஆகக்கூடாது. ஸோ இந்த கேப்பை மட்டும் நீங்கள் பெருசு பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அதேமாதிரி இந்த கேப் சின்னதானாலும் பிரச்சனை தான், பெருசானாலும் பிரச்சனை தான். இந்த கேப் மட்டும் மாறாமல் நீங்கள் இந்த ஸ்பார்க் பிளக்கை க்ளீன் பண்ணணும். இப்போதைக்கு ஸ்பார்க் பிளக்கை நான் ஜஸ்ட் ஒரு கிளாத்தை வச்சு நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். இன்னும் ஸ்பார்க் பிளக்கை நல்லா நீங்கள் ரொம்ப க்ளீனாக க்ளீன் பண்ணணும்னா பெட்ரோல் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்பார்க் பிளக்கை க்ளீன் பண்ணலாம். இப்போதைக்கு இது க்ளீன் பண்ணது போதும். இதே ஸ்பார்க் பிளக்கை வாங்க இன்ஜினில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸ்பார்க் பிளக்கை இன்ஜினில் ஃபிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப டைட் பண்ணாதீங்க, ரொம்ப டைட் பண்ணிங்கன்னா மர போயிடும், அப்புறம் நம்ம வந்து பட்டறைக்கு கொண்டு போகிற மாதிரி இருக்கும் இன்ஜினை. அதனால் ஜென்டிலாக டைட் பண்ணாலே போதும். கடைசியாக பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, பிரேக்கை அட்ஜஸ்ட் பண்ணணும். ஒருவேளை உங்கள் பைக்கில் டிஸ்க் பிரேக் இருந்ததுன்னா டிஸ்க் பிரேக் ஆயிலோட லெவல் மேக்ஸிமமில் இருக்கான்னு பாருங்கள். அதே மாதிரி டிஸ்க் பேடு தேஞ்சிச்சா இல்லையா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, டிஸ்க் பேடில் யூ கட் கொடுத்துருப்பாங்க. அந்த யூ கட் தேஞ்சி மறைஞ்சிருச்சுன்னா டிஸ்க் பேட் தேஞ்சிருச்சுன்னு அர்த்தம், நம்ம வேறு டிஸ்க் பேடை மாற்றி ஆகணும். டிஸ்க் பேடை எப்படி மாற்றுறதுன்னு நம்ம வீட்டிலலாம் பண்ண முடியாது, ஏன்னா அது கொஞ்சம் கடினமான வேலை. அதனால் அதை நீங்கள் மெக்கானிக்கிட்ட கொடுத்து டிஸ்க் பேடை மாற்றுறது தான் நல்லது. ஒருவேளை உங்கள் பைக்கில் ட்ரம் பிரேக் இருந்ததுன்னா பிரேக் ஷூ தேஞ்சிருச்சா இல்லையா அப்படின்றது எப்படி பார்க்கறது, அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
ட்ரம் பிரேக்கை பொறுத்த வரைக்கும் இந்த குறியீடு யூசேஜ் லெவலில் தாண்டிடுச்சுன்னா பிரேக் ஷூ தேஞ்சிருச்சுன்னு அர்த்தம், நம்ம வேறு பிரேக் ஷூவை மாற்றி ஆகணும். ஆனால் என்னோடய பைக்கில் இந்த குறியீடு பிரேக் ஷூ யூசேஜ் லெவலுக்குள்ளே தான் இருக்குது, அதனால் பிரேக் ஷூ தேவையில்லை, நம்ம அதே பிரேக் ஷூவை அட்ஜஸ்ட் பண்ணி தாராளமாக பயன்படுத்தலாம். பிரேக் ஷூ நல்லா இருக்குது, ஆனால் பிரேக் லீவர் லூஸாக இருக்குன்னா இந்த நட்டை டைட் பண்ணாலே போதும் பிரேக் டைட் ஆகிடும். ஒருவேளை பிரேக் ஷூ தேஞ்சிருச்சு அப்படின்னா அதை மெக்கானிக்கிட்ட கொடுத்து மாற்றுறது தான் நல்லது, நம்மளே மாற்றுறது கொஞ்சம் கடினமான வேலை. நான் சொன்ன இந்த விஷயத்தை நீங்கள் வீட்டில் பண்ணாலே போதும், பைக்கை நீங்கள் பேசிக்காக மெயின்டைன் பண்ணிடலாம். நீங்க உங்க பைக்கை ஷோரூம்ல கொடுத்தாலும் சரி, இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக் கிட்ட கொடுத்தாலும் சரி, ஜெனரல் சர்வீஸ்னா அவங்க இத மட்டும் தான் பண்ணுவாங்க. கூட கார்பரேட்டரை க்ளீன் பண்ண வாய்ப்பு இருக்கு. கார்பரேட்டரை க்ளீன் பண்ற போஷனை நான் ஏன் இந்த வீடியோல ஆட் பண்ணலனா, ஏற்கனவே இந்த வீடியோ ரொம்ப லெங்தா இருக்கறதால கார்பரேட்டரை க்ளீன் பண்றத தனியா ஒரு வீடியோவா போடுறேன். பொதுவா எல்லா பைக்குக்குமே பேசிக் சர்வீஸ் பண்றதுக்கான டூல் கிட் கொடுத்திருப்பாங்க. சோ அந்த டூல் கிட்ட பயன்படுத்தி நீங்க இந்த சர்வீஸை பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்க கிட்ட டூல் கிட் இல்லன்னா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் காசை இன்வெஸ்ட் பண்ணி உங்க பைக்குக்கு தேவையான முக்கியமான டூல்ஸை வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளத்தை நீங்களே வீட்டில் சர்வீஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி.